எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாம் அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். நம்ம பார்த்துருக்கோம், சில பேர் எதை செஞ்சாலுமே லாப நோக்கத்தோடவே செய்வாங்க, பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோடவே செயல்படுவாங்க. இதை செஞ்சால் எனக்கு என்ன லாபம், இவரை பார்க்கறதுனால எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், இந்த செயலை செய்கிறதுனால எனக்கு ஒரு 10 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது, நானெலாம் அங்கே போக மாட்டேன் என்று எல்லாத்தையுமே லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்களை நம்ம பார்த்துருக்கோம். கணக்கு போட்டு வாழ்கிறது தப்பு கிடையாது, ஆனால் எல்லா செயல்களையுமே கணக்கு போட்டுட்டு லாப நோக்கத்தோடவே பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடவே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் எப்படி ஒரு சிறந்த செயலை நம்மால் செய்ய முடியும்? வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது அவசியம்தான், மகிழ்ச்சியாக வாழ்கிறதற்கு பண தேவை அவசியம்தான், ஆனால் சிறந்த வெற்றி தானே வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கிறது. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஒட்டகத்தை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார், அதுவும் நேரடியாக ஒட்டகம் விற்கக்கூடிய வியாபாரி கிட்ட போய் அதை பேசி வாங்கணும்னு நினச்சி நேரடியாக சந்தைக்கு போகிறார். ஒட்டக சந்தைக்கு ஒரு ஒட்டக வணிகர்கிட்ட ரொம்ப நேரம் பேசி ஒரு ஒட்டகத்தை விலைக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றார். பெரிய வணிகர், அவர் பெரிய செல்வந்தன். அதனால் வீட்டில் நிறைய வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு வேலையாளை கூப்பிட்டு இந்த அப்பா ஒட்டகத்தை கொண்டு போய் ஒட்டக கொட்டில் கட்டி வை அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த வேலையால் அந்த அதற்குண்டான வேலையை செய்கிறான். போய் ஒட்டக கொட்டில் ஒட்டகத்தை கட்டி வைக்கும் போது அதனுடைய முதுகில் ஒரு தோல் இருக்குமே, சேணம்னு சொல்லுவாங்க, அந்த சேணத்தை கழட்டும் போது கீழே ஒரு பை விழுது. அதை திறந்து பார்த்தா உள்ளக்குள்ள நவரத்தின கற்கள் இருக்கிறது, விலை உயர்ந்த நவரத்தின கற்கள். அதை பார்த்த உடனே சந்தோஷத்தில் அந்த வேலையால் வேகமாக ஓடி போய் தன்னோட முதலாளிக்கிட்ட, அந்த பெரிய செல்வந்தர்கிட்ட கொண்டு வந்து நீட்டுறான். அந்த ஒட்டகத்தோட கடவுள் உங்களுக்கு நவரத்தின கற்களையும் பரிசாக கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ கடவுள் கொடுத்த பரிசை வாங்கிக்கிறது தான் சிறந்தது, இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த செல்வந்தர்னால அந்த பணக்காரர்னால அதை ஏற்றுக்க முடியல. இது எப்படி நான், இது இதற்கு எப்படி நான் உரிமை கொண்டாட முடியும்? வேகமாக கிளம்புறார், யாருக்கிட்ட ஒட்டகத்தை வாங்கணுமோ அவர்கிட்டயே கொண்டு போய் இதை கொடுத்துடணுன்ட்டு வேகமாக போய் அந்த ஒட்டக வணிகர்கிட்ட இந்த செல்வந்தர் அந்த பையை கொண்டு போய் கொடுக்குறார், நவரத்தன கற்கள் இருக்கக்கூடிய பையை. அதை பார்த்த உடனே அந்த ஒட்டக வணிகருக்கு அவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு நேர்மையோட நீங்கள் வந்து நீங்கள் செஞ்ச இந்த செயல், நீங்கள் அந்த பையிலிருந்து ஒன்றுமே எடுக்காமல் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறீங்க, இந்த செயல் ரொம்ப சிறந்த செயலாக எனக்கு தெரிகிறது, அதனால் நான் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கணும், இந்த நவரத்தின கற் பையிலிருந்து சிலவற்றை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு அந்த ஒட்டக வணிகர் செல்வந்தரை பார்த்து சொல்கிறார். உடனே செல்வந்தர் இப்படி சொல்கிறார், வரும்போதே 2 நவரத்தின கற்களை எடுத்து வச்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட இதை கொடுக்குறேன்னு சொல்கிறார். உடனே அந்த ஒட்டக வணிகர் அதை அப்படியே எண்ணி பார்க்குறார், எண்ணிக்கையில் 1 நவரத்தின கற்கள் கூட குறையவே இல்லை. என்ன சொல்கிறீங்க, இதில் ஒன்றுமே குறையலையே அப்படின்னு சந்தேகத்தோடு அவரை பார்க்குறார். அப்போ அந்த செல்வந்தர் நிதானமாக அதை விளக்கமாக சொல்லுகிறார், நான் இதுவரை நேர்மையாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன், நீங்க இந்த ஒட்டகத்தோட 2 நவரத்தின கற்களையும் எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறீங்க, நான் நேர்மையாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அது இந்த நவரத்தின கற்களை விட விலை உயர்ந்ததாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னுடைய சுயமரியாதை, நான் இந்த நவரத்தின கற்களை என்னோட வச்சிருந்தேன்னு சொன்னா அது என்னுடைய சுயமரியாதைக்கு அவமானம் என்பதை நான் புரிந்து கொண்டேன், ஆக என்னுடைய நேர்மையையும் என்னுடைய சுயமரியாதையையும் நான் அந்த 2 நவரத்தின கற்களையும் எடுத்துக்கிட்டு தான் உங்ககிட்ட நான் கொடுத்துருக்குறேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு அந்த பையை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். இப்போ வாழ்க்கையில் பணம் என்பது அவசியம்தான், எல்லாத்தையும் கணக்கு போட்டு வாழலாம், ஆனால் சிறந்த வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கிறது. எந்த சூழ்நிலையிலுமே பேராசைப்படாமல் வாழ்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கை அழகாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.